வணக்கம் வந்து நம்ம ஸோ வெல்கம் டு எனிடாக்ஸ் இன்றைக்கி நம்ம டாக்ஸ்ல இன்னும் வீடியோ பார்க்க போகிறோம் தெரியுங்களா நேற்று நம்ம வீடியோவில் ஒரு நண்பர் ஒருத்தர் கமெண்ட் கேட்டிருந்தார் இந்த மனம் அடங்குவதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அதை எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் உண்மையிலுமே இதற்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இது பண்ணுனா மனசு வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஒன் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வழிமுறை இருக்குது அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை இருக்குது நான் சொல்கிறேன் பட் அது உங்களுடைய தனிப்பட்ட அனுபவத்தையும் உங்களுடைய தனிப்பட்ட வைராக்கியத்தையும் பொறுத்தது தான் யாரும் ஒருத்தர்னால உங்களுக்கு அந்த ஒரு நிலை அப்படிங்கிறத கொண்டு வர முடியாது இது இதை நல்லா புரிஞ்சுக்கணும் இதை மனசில் வச்சுட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்களா சரி எனக்கு ஞாபகம் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தோன்னா நான் ஏழாவது படிக்கும்போது எங்கள் ஸ்கூல் வாத்தியார் ராபர்ட் வில்சன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாஸ்டர் சூப்பரான மாஸ்டர் அதாவது அந்த சின்ன வயசில் வந்து இன்றைக்கு வரைக்கும் கூட சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கூட வாழ்ந்தால் இந்த மனுஷன் மாதிரி வாழினியா அப்படின்னு அதாவது அவர் அழகாக இருப்பார் அறிவில் அப்போ களைஞ்சியும் அப்படியே அப்படி ஒரு மாஸ்டர் அவர் ராபர்ட் வில்சன் அப்படின்னு சொல்லி அட்டி பிரிச்சிருவார் ஆனால் நல்ல மாஸ்டர் நல்லதுக்கு தான் அடிப்பார் சும்மா காய்ச்சி மூச்சு நடிக்கிறார் அல்ல கிடையாது ஸோ அந்த மாதிரி ரொம்ப நல்ல மனுஷங்க இருந்தால் இப்படி இருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை இருங்க அவர் சொல்லுவார் திருவாசகம் படித்து ஒருத்தங்கில் தண்ணி வரலை அப்படின்னு சொன்னால் அவெல்லாம் மனுஷனே கிடையாது அவன் பிறந்ததே வீண் அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அது மேலே ஈடுபாடு அவன் வந்து என்ன தான் ராபர்ட் வில்சனாக இருந்தாலும் நம்ம படிச்சது கிறிஸ்டின் ஸ்கூல் தான் அங்கே எல்லா வாத்தியாரும் கிறிஸ்டினாக தான் இருப்பாங்க தமிழ் தவிர மற்ற எல்லா வாத்தியாரும் கிறிஸ்டின் தான் ஆனால் யாருமே அதை காட்டிக்கிட்டது கிடையாது இந்த ராபர்ட் வில்சன் மாஸ்டர் அப்பவே அந்த பாகுபாடு அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது ஸோ அவர் வந்து எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கக்கூடியவர் அவர் இதெல்லாம் சொல்லுவார் அப்போது நமக்கு யார் இந்த ஆன்மீக பே பேச்செல்லாம் பேசுவார் யாரும் அதெல்லாம் ஒன்றும் பேச மாட்டாங்க அப்போப்போ அந்த கேப் கிடைக்கும்போது அவருக்கு ஒரு மைண்ட் செட்டாக இருக்கும்போது அவர் ஒன்று சொல்லுவார் என்ன சொல்வார்னா மனம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா மூணு ஆப்பிரிக்க யானைக்கு சமம் அப்படிம்பார் சொல்லப்போனால் அது அதை விட பலம் அதிகம் ஆனால் மூணே போதுண்டா அப்படிம்பார் மூணு ஆப்பிரிக்க யானைக்கு சமம் உன்னால் ஒரு ஆப்பிரிக்க யானையினுடைய துதிக்கையை கூட உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் மனசு மூணு ஆப்பிரிக்க யானைக்கு சமம் அதை எங்கேயாவது போய் நம்மளால் அடக்க முடியுமா முடியாது அதை நீ அடக்கணும்னு நினச்சேனாலோ இல்லை அது உன் பக்கம் இழுக்கணும்னு நினச்சேனாலோ அது ஒன்றுமே பண்ண வேண்டாம் ஃபுன்னாக போதும் நீ அவ்வளோதான் அவுட்டு நீ செத்தே போயிடுவேன் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்போ அதை எப்படி உன்னுடைய கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வர்றது அப்படின்னு கேட்டால் அது கூடவே பழகணும் யானை யாருக்கு கட்டுப்படும் பாகனுக்கு மட்டும்தான் கட்டுப்படும் நல்லா புரிஞ்சுக்கணும் யானை யாருக்கு கட்டுப்படும் பாகனுக்கு மட்டும்தான் கட்டுப்படும் பாகனுக்கு நல்லா தெரியும் யானைக்கு எப்போ மதம் பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி மதம் பிடிச்சாலும் அந்த யானையை எப்படி அடக்குவதுங்கிறதும் பாகனுக்கு தெரியும் அப்போது அவ்வளோ வலிமை கொண்டு அந்த யானையாக இருந்தாலும் கூட புழுக்கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு பாகனுக்கு அது கட்டுப்பட்டு நின்றும் அந்த அங்குசம் அப்படின்னு சொல்ல வரதுக்கு அது கட்டுப்பட்டு நின்றும் சரிங்களா தான் நீயும் மனசை பழக்கணும் நீ அது கூடவே ட்ராவல் பண்ணணும் அது கூட அப்படியே தாஜா பண்ண மாதிரியே போ இதெல்லாம் ஒரு சொன்னது அது அப்படியே தாஜா பண்ண மாதிரியே நீ அது கூட போகணும் போய் அது உன் வழிக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும் நீ அதை வந்து வலுக்கட்டாயப்படுத்துகிற நீ அதை துன்பப்படுத்துகிற நீ வந்து என்னமோ அதை பண்ண போகிற அப்படிங்கிற பயம் வந்து அந்த மனசுக்கு வந்துடக்கூடாது அந்த யானைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பயம் வந்துடக்கூடாது அப்போ அது கூடவே வந்து நம்ம மேலே ஒரு நம்பிக்கை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏ இது எதுக்குப்பா ஏ இது வேணாப்பா அப்படின்னு அந்த யானை வந்து அப்படி உன் பக்கம் இழுத்த அப்படின்னு சொன்னால் யானை உன்னுடைய சொல் பேச்சு கேட்க ஆரம்பிக்கும் இவ்வளோ தான் இதுதான்டா வழி அப்படிம்பாரு அன்றைக்கி புரியல இப்போ இதை அந்த சிம்பிள் டைலாக் மாதிரி அன்னைக்கு புரியல இன்றைக்கி புரியுது அப்போது எங்கள் வாத்தியார் நான் ஏழாவது வடிக்கும்போது சொன்னதுங்க இது இவ்வளோதாங்க உண்மையாலுமே வழி வாத்தியார் சொன்னார் பாருங்க இவ்வளோதாங்க உண்மையாலுமே வழி இப்போது உங்களுக்கு நிறைய மன சங்கடங்கள் இருக்கலாம் இல்லையா நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஒருத்தங்களை இழந்திருப்போம் இவ்வளோதான் சமாதானம் சொன்னாலும் அந்த இழப்பை வந்து நம்மளால் தாங்க முடியாத ஒரு ச ஒரு துன்பமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஒன்று இல்லை நமக்கு எதிர்பார்த்த ஒரு சில காரியங்கள் நடக்காமல் இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று இது மாதிரி ஒன்று ரெண்டு இல்லை உங்களுக்கு சங்கடம்னு சொல்கிறதுக்கு மனுஷங்களுக்கு ஒரு அளவே கிடையாது எல்லா வகையிலையும் சங்கடம் இருக்குது சரிங்களா இப்போது இந்த சங்கடம் வந்து ஏற்படக்கூடாது ஏற்படக்கூடாது எதுன்னு எதுக்கு இருக்குது இது பண்ணாது அது பண்ணாது ஆ ஊடு அதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் யானை மதம் பிடிச்சிரும் யானைக்கு சரி இவன் நான் பாட்டுக்கு ஒரு வழியாக போய்ட்டுருக்கேன் அதுதான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது இவன் நம்ம கூடாது கூடாதுன்ட்டு இருக்கிறான் போடவனை பொட் அவ்வளோதான் ஸோ அப்படியெல்லாம் நம்மளால் அந்த மனசு அப்படிங்கிறத வந்து ஒரு நிலைப்படுத்த முடியாது தியானம் இருந்தால் தியானம் இருக்கும்போதே நிறைய பேர்த்தினாலும் அமைதி இருக்க முடிய மாட்டேங்குதே கண்ட கண்டமேனிக்கு போய்கிட்டு இருக்கேன் மூச்சையை அடக்கி பிடித்தால் அப்போ மட்டும் அமைதியாக இருக்குது அப்பவும் ஒரு ஒரு ஒன்றும் அடக்க மாட்டேங்குது இதை பிடிச்சா எனக்கு இந்த சித்தி கிடச்சிரும் அப்போ இதை பிடிச்சாதான் இது நடக்கும் அப்போவும் புத்தி வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது ஸோ மனசு வந்து நம்ம லேஸ் பட்ட காரியத்தில் அது வந்து அடங்கலாம் செய்யாது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சொல்கிறேன் குளிக்கிறோம் இல்லையா அந்த குளிக்கும் போது பாடி ஹீட் வெளியே போகும் அந்த நேரத்தில் நம்ம அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம வந்து ஏதோ ஒரு விஞ்ஞானி அணிவிஞ்ஞானி போல் நம்மளுடைய மூளை அப்படிங்கிறத செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா நீங்கள் அந்த நேரத்தில் எத்தனை நேரம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் குளிப்பீங்களா அந்த பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் உங்களுடைய மனசு உங்களால் அமைதி வைக்க முடியுமா வைக்க முடியாது அப்புறம் எப்படிங்க மனசை அடக்கணும் என்னுடைய இருந்து நான் மீண்டு வெளியே வரணும் இதற்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுது பெரியவங்களே உண்மையாலுமே அதற்கு வழி சொல்லலை உண்மை அதுதான் இப்போது அவங்க வந்து சொல்லக்கூடியதை வந்து நம்ம வந்து ஒரு பாடமாக சொல்லித்தந்திருக்காங்க அவங்களுடைய டீச்சிங்ஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம் டீச்சிங் இல்லை அவர்கள் வந்து அவர்களுடைய அனுபவத்தை அவர்கள் சொல்கிறாங்க அவ்வளோதான் இப்போது சித்தர்கள் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன் எல்லா நூல்களுமேங்க ஞானியர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மனமானது அடங்கினால் என்ன ஆகும் என்ன ஆகாதுங்கிறது ஒன்று சொல்லிடுவாங்க சரி மனசு அடங்குச்சின்னா உனக்கு என்னென்ன தான் கிடைக்கும் நடக்கும் மனசு அடங்காமல் இப்படி ஊற சுற்றிக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் அதனால உனக்கு என்ன நடக்கும் என்ன கிடைக்கும் இதை சொல்லிடுவாங்க ஃபைன் இது இதுலாம் இது சொல்லிட்டு முடிச்சுட்டு இப்போ அடுத்து நம்ம ஒரு கேள்வி கேட்போம் இல்லையா சரி 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 நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ மனசு அடங்குனா நிறைய நல்லது இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன என்னென்ன மோசம் இருக்குங்கிற நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஃபைனு இப்போ இந்த அடங்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா இது அவங்களுக்கு தெரியும் இல்லையா அப்போ அவங்க ஒரு வழி சொல்லுவாங்க என்ன வழி எப்படி சொல்லுவாங்க இவர்கள் என்ன அனுபவத்தின் மூலமாக இந்த மன அடக்கத்தை பெற்றார்களோ அதில் எது அவங்களும் நிறைய விஷயத்து படிச்சுருப்பாங்க இல்லையா அதில் எது இலகுவானதோ அந்த அனுபவத்தை அவங்க சொல்லுவாங்க இப்போ யோகா வாசிஷ்டமே எடுக்கிறோமே வசிஷ்டர் இத்தனை ராமருக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு இல்லையா என்னது அது வசிஷ்டர் என்ன சொல்கிறாரு இது அனைத்தும் என்னுடைய அனுபவம் அப்படிங்கிறார் நான் சுயமாக இருந்து தெரிந்து தெளிந்த அனுபவம் அப்படிங்கிறேன் திருவாசகம் படிப்போம் நம்மளுடைய திருமுறைகள் பன்னெறு திருமுறைகளுமே எடுத்து படிப்போம் அவங்க என்ன பேசுகிறாங்க அதில் சாமியினுடைய அழகை வர்ணிக்கிறாங்க தன்னுடைய இயலாமையை புலம்புறாங்க எனக்கு இது கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஒரு தன்மை அடைஞ்சோன்னா நான் இந்த வழியிலெல்லாம் அடைஞ்சேன்னு சொல்கிறாங்க வள்ளலார் எடுத்துக்குவோமே ஆறு திருமுறைகளில் அஞ்சு திருமுறை வந்து சாமியை சொல்லிகிட்டே இருக்கிறார் ஆறாம் திருமுறையில் இந்த அனுபவத்தின் மூலமாக நான் அடைஞ்சேன் சாமின்னு ஒன்று இல்லை அதெல்லாம் சோதிபடி இருந்தான்ட்டார் அப்போ எல்லா ஞானியர்களுமே நமக்கு காட்டி கொடுக்குறதுன்னு அவர்களுடைய அனுபவம் இப்போ அடுத்தவங்களுடைய அனுபவத்தை நம்ம நம்மளால் கொண்டு போய் நம்ம பொருத்தி வைக்க பார்க்க முடியாது ஏன்னா அது அவர்களுடைய அனுபவம் அவர்களுக்குன்னு ஒரு புரிதல் இருக்கும் அவர்கள்னு இத்தனை பிறவையில் சேர்த்து வச்ச அந்த ஒரு விஷயம் அப்படின்னு இருக்கும் இந்த பிறப்பில் அவர்கள் சேர்த்து வச்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இது எல்லாத்தையும் பொறுத்து தான் அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும் அந்த புரிதல் அனுபவமாக மாறும் பொழுது அந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது ஏற்படுது அப்போ அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் நம்ம கேட்டுக்கலாம் நீங்கள் எத்தனை குருமார்களுடைய நூட்களை வேணாலும் எடுத்து படிக்கலாம் ஏகப்பட்ட சச்சங்களுக்கு போகலாம் இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் எதுக்கு அவரவருடைய ஓ இந்த மாதிரியும் இருக்குல்ல இந்த மாதிரி இருக்குல்ல ஏன்னா எல்லா விஷயத்தையும் நாமளே போய் நின்று அனுபவித்து தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஆய்சு பத்தாது அப்போது பிறருனுடைய இருந்து நம்ம எடுத்து கற்றுக்கணும் சாணக்கிய நீதியில் இருக்குது இது சரிங்களா அர்த்த சாஸ்திரத்தில் இது இருக்குது அப்போது பிறரனுடைய அனுபவத்தை கேட்கும் பொழுது அதனால் அவர்கள் என்ன துன்பத்தை அடைந்தார்கள் பின் என்ன இன்பத்தை அடைந்தார்கள் அப்போ நம்மளுக்கு அந்த இன்பம் அப்படிங்கிறது நமக்கு கணக்கு தெரியுது அப்போ அவர்களுடைய அனுபவம் எல்லாம் நமக்கு போது நம்ம என்ன என்னாகிறோம் நம்மளை மெருகேற்றிக்க முடியும் அப்போ நம்மளை அந்த இடத்துல பொருத்தி வச்சு பார்க்கணுமே தவிர அவர்கள் செய்ததையே நான் செய்து பின்பற்ற வேண்டும் நினைக்கக்கூடாது அப்படி நினைக்கும் போது மன அடக்கங்கிறது வராது ஏன் ஏன்னா அவர்களுடைய அனுபவம் யாருடையது அவர்களுடையது அவரவர் கற்ற கல்வி அவரவருடையது போகரி ஏழாயிரத்தில் தட்சிணாமூர்த்தி சொல்லுவார் எல்லா சித்தர்கள்ட்டையும் சரிங்களா அப்போது மன அடக்கம் அப்படிங்கிறது பாடமாக சொல்லித்தர ஒரு காரியம் கிடையாது பிறருனுடைய அனுபவத்தை கேட்டு அந்த அனுபவத்தினால் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த நிகழ்வுகள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதை நம்மோடு பொருத்தி பார்த்துருந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனமான அந்த யானை கூட அப்படியே பயணிக்கணும் அப்போ டே இப்படி வேணாண்டா அது கேட்காது அப்புறம் இன்னொரு தடவை சொல்லி டே வேணாண்டா அப்படின்னு அப்படி திரும்பி மட்டும் பார்க்கும் பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்சு டே வேணாண்டா வேறு பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நம்ம கூட அந்த வாய்ஸ் கேட்கும் அப்புறம் கொஞ்சம் நாள் டே வேணாண்டா அப்படின்டா இப்போ என்ன தான் பிரச்சனை உனக்கு அப்போ நீங்கள் பேசுங்க டே ஒரு தடவை நான் சொல்கிறத கேளுட்றேன் அது வேணாண்டா அது பிரச்சனையாக இருக்குதுடா அப்படின்னா அப்படியே அதை திருப்பி அது பண்ணுறது தான் பண்ணிகிட்டு இருக்கோம் திருப்பி டே நான் சொல்கிறத கேளுறேன் வேணாண்டான்னு ஒருத்தன் சரி என்ன இப்போ என்ன பிரச்சனை உனக்கு கேண்டா வேண்டாம் அவ்வளோதானு ஆம் ஆமாண்டா வேணாண்டா சரி ஓகே இந்த தடவை ஒன்று உனக்காக விடுறேன் அப்படின்றோம் ஒரு தடவை விடும் அதுக்கு பிடிக்காது அப்புறம் மறுக்கா இது பண்ணும்போது திருப்பி டே வேணாண்டா ஒன்று இங்கே பேர் போன தடவை தானே உன் பேச்சை கேட்டு விட்டேன் அது ஒரே கசப்பாக இருக்குது நமக்கு ஏன் இந்த தொந்தரவு பண்ணுறத பண்ணிகிட்டே இருந்தோம்னா சுகமாக இருக்குது இல்லையா அதை மட்டும் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி திருப்பி அதை பண்ண தான் ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இதுக்கு தான் சித்தர்கள் சொல்கிறாங்க வைராக்கியம் கொள் அப்படிங்கிறாங்க அப்போ என்ன பண்ணணும் திருப்பி அதை பண்ண டே சொன்னால் கேளு நம்ம அதை வந்து ஒரு சின்ன முயற்சி தான் பண்ணி பார்ப்பேன் மேடா இவ்வளோ தூரம் பண்ணி பண்ணுறதை பண்ணிகிட்டே இருக்கேன் நான் சொல்கிறது ஒரு தடவை கேளுறேன் நான் தான் கேட்டேன்னே எனக்கு நல்லா இல்லையே இன்னொரு ரெண்டு மூணு தடவை கேள்றேன் ஒரு தடவை முயற்சி தான் பண்ணி பார்ப்பேன் ஒருத்தன் சரி ஓகே கேட்குறேன் அப்படின்னு அப்போ வரும் அப்போ ரெண்டாவது தடவை கடுசாக இருக்கும் மூணாவது தடவை கொஞ்சம் இதில் என்னமோ நல்லதாக இருக்கும் போல அப்படின்ட்டு அப்போது நாலு ஓகே புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ அஞ்சு இவனை விட இப்போ நமக்கு நிறைய தெரியுது மனசே சொல்லும் அப்போ ஆறு ஏழு எட்டு ஏ இங்கடா அமைதியாருன்னு நான் ஆல்ரெடி அமைதியாண்டா இருக்கேன் அது எனக்கு பண்ணுறதுக்கு பிடிக்கலடான்றோம் புரியுதுங்களா இது ஒரு ட்ராவல் அது இது ஒரு தடவையில் மேஜிக் மாதிரி நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது இது ஒரு ட்ராவல் அது அப்போ இந்த ட்ராவலை நம்ம முடிக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் எங்கே போய் நிற்கும் மனசு நம்மளுக்கு ஆர்டர் பண்ணுறோம் ஏ நீ என்னடா நீ வேண்டாம் சொல்கிறது நான் ஆல்ரெடி சும்மா தான்டா இருக்கேன் அப்படின்றோம் ஸோ மனமானது கூட நம்ம பயணிக்கணும் மனசு இழுத்தெல்லாம் பிடிக்க முடியாது நான் சொன்னேன்ல அதை ஒரு பொத்துன்னு ஒன்று ஓட்டுதுன்னா அவ்வளோதான் ஆள் வேலி ஸோ அதனால் உடல் அளவுலேயும் மனதளவிலையும் பாதிக்கப்பட்டுரும் மூளை கெட்டு போயிடும் உடம்பு கெட்டு போயிடும் நீங்கள் அதை இழுத்து பிடிக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னு சொன்னான் சரிங்களா குலம் பண்ணக்கூடாதுன்னு தெரியுதுல்ல அதுக்கு ஆர்வம் இருந்தாலும் உங்களுக்கு போய் புத்தி அங்கே போக மாட்டேங்குது இல்லை அப்போ அது போல மெத்ததுக்கும் இருக்கணும் இல்லை அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா அங்கே பண்ணுன்னா நமக்கு பஞ்சாயத்து வரும்னு தெரியும் இது பெருசாக ஒன்றும் இல்லை நானே ஃபேஸ் பண்ணுறதுனால தான் என்ன அப்போ அந்த சமாதானம் யாருக்கு நீங்கள் சொல்லிக்கணும் உங்களுக்கே நீங்கள் தான் சொல்லிக்கணும் நீங்கள் எப்போ ஏற்பட்ட ஒரு குருமார்கள்ட்ட ஓசியில் சொன்னாலும் சரி இல்லை நீங்கள் காசு கொடுத்து போனாலும் சரி இல்லை ஆயிரம் புத்தகம் வாங்கி படித்தாலும் சரி இது போல் இருக்கக்கூடிய எண்ணற்ற காணொலிகள் பார்த்தாலும் சரி எல்லோரும் ஒன்றே தான் சொல்லுவாங்க இதனால் உனக்கு பயனெல்லாம் அமைதியாக இருப்பேன் இதனால் பயனெல்லாம் அமைதியாக இரு பண்ணு இது நடக்கும் இது பண்ணுனேனே இது நடக்கும் நான் இதை பண்ணுனே இது நடந்தது இதைத்தான் திருப்ப திருப்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க இத்தனை கேட்டுமே நம்மளுடைய மனசு அமைதியாகலைன்னா பதினோராவதாக ஒன்று கேட்டோம் அப்படின்னு சொன்னால் மட்டும் அமைதி ஆயிரத்த அப்போ எங்கே திருந்தது எங்கே மாற்றம் வரணும் அப்படின்னு கேட்டால் மாற்றம் எங்கே வர வேண்டியதுங்க நம்மக்கிட்ட வர வேண்டியது அப்போ மாற்றம் நமக்குள்ளே வரணும் இப்போ நான் சொன்ன மாதிரி அது பின்னாடியே ஓடிட்டே இருக்கணும் டே பண்ணாதரா டே பண்ணாதரா பண்ணாதடான்னு ஓடிட்டே இருக்கணும் ஒரு கட்டத்தில் போய் அது டயர்டாகி இவன் ஒருத்தன் அப்படின்னு நிற்கும் மறுபடியும் அங்கிருந்து ஒரு ஓட்டம் இருக்கும் ஆனால் அந்த ஓட்டம் முன்னேற்றத்துக்கு உண்டானது அங்கே அது போக 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 அது ஒரு பக்குவாய் அது ஒரு ஸ்டேபிளான ஒரு இடத்துக்கு வந்தோம் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு செகண்ட் டயர்டானாலும் அது என்ன ஒன்று மனசு டே நீ என்னடா அங்கே உட்காண்ட்ட பிள்ளைங்க நல்லா இருக்குன்னா அதில் எழுதிட்டு போகணும் அப்படின்னு இப்படி தான் மனம் அடக்கம் அப்படிங்கிறது வரணும் ஸோ இட் இஸ் அ ப்ராசஸ் கால அளவின் கால் நமக்கு வந்து அந்த ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படாது அதனால் அவசரப்படாதீங்க அடுத்தவங்களை பார்த்து அவங்கள மாதிரி இருக்கணும்னு நினைக்காதீங்க உங்களுக்கு நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு திறன் தனிப்பட்ட ஒரு குணத்தோடு தான் நீங்கள் இங்கே பிறந்துருக்கீங்க அதற்கு முக்கியத்துவம் கொடுங்க நீங்கள் நீங்களாகவே இருந்து உங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் நீங்கள் பிறராக மாறணும்னு நினைக்கக்கூடாது அது அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் அது உங்களால் முடியவும் செய்யாது ஸோ அதனால் நீங்கள் நீங்களாகவே இருந்து உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டகாசமான சேஞ்ச் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட வந்துடும் இவ்வளோ தாங்க மன அடக்கத்திற்கு உண்டான ஒரே வழி மற்றபடி பெரிய ஒரு மெனக்கெடணும் கஷ்டப்படணும் இதுக்கு ஏதோ பாடம் இருக்குது அப்படிங்கிற எல்லாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா ஸோ இவ்வளோ தூரம் சொன்னதும் என்னுடைய அனுபவம் தான் உங்களை நீங்கள் நான் சொன்னதோடு பொருத்தி வச்சு பார்த்துக்கேன் அதில் முயற்சி பண்ணி பாருங்கள் அவ்வளோதானே தவிர இது பாடம் கிடையாதுனால இது பாடம் கிடையாது எதுவுமே பாடம் கிடையாது அவர் அவருடைய அனுபவம் அவ்வளோதான் அது நீங்கள் நீங்களாக இருந்த அந்த அனுபவம் அடுத்தவர்களுடைய அனுபவத்தை உங்களுடைய வாழ்க்கையில் பொருத்திக்கணும் உங்களுக்கு ஏற்றார் போல் நீங்கள் அந்த வாழ்க்கை வாழணும் அடுத்தவர்களுடைய அனுபவத்தை வாங்கி அதில் இருக்கக்கூடிய நல்லதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை வரணும் ஸோ எல்லாரும் ஒரு இடத்துக்கு போய் ரீச் பண்ணும்போது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்போம் ஒரு இடத்துக்கு தான் போவோம் அது வரைக்கும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு அதில் போகிற மாதிரி இருக்கும் அப்படி இப்படி 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 போயிட்டு கடைசியில் இப்படி ஒன்று ஆயிரும் இவ்வளோ புரிஞ்சுக்கணும் இவ்வளோ தான் சரிங்களா மன அடக்கம் தானாக ஏற்படும் நீங்கள் நீங்களாக இருந்தீங்கனாலே மன அடக்கம் தானாக ஏற்படும் ரைட் ஸோ இதான் இன்னைக்கு உண்டான வீடியோ கொஞ்சம் வந்துருக்கும் இன்ஃபர்மேட்டு வந்துருக்கோம் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செயலில் சந்திப்போம் வரையும்